வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல இது பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 23 இருக்கு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு நம்ம வந்து பார்ட் 24 தான் பார்க்க போறோம். அதாவது வந்து ரெண்டு புதுசா லெவல் வந்திருக்கு, பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான லெவல் தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி லைக் ஷேர்லாம் பண்ணிக்க நினைச்சோங்களேன், நிறைய பேர் இப்போ எதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதோட அதிகமாக தான் மார்க் எடுப்பீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு ரெண்டு புது லெவல் வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப் இந்த ஹேர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ ஹேர் அப். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து அப் இந்த ஹேர் தான் ஆட போகிறோம். இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிட்டிக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தரணுமா, ஏன்னா அந்த பஞ்சு மூட்டையை வந்து சம்மர் டே இருக்குது பார்த்தீங்களா, வெயில் காலத்தில் வந்து என்ஜாய் பண்ணோம், அந்த கிளவி என்ஜாய் பண்ணா விடவே கூடாது. ஓகேங்களா, அதுக்கு தானே நம்ம இருக்கோம். சரி, ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு போயிட்டு அந்த கிளவியை வந்து விருப்பத்தி விட்ருலாம். என்ன பண்ணு ஏங்க, என்னங்க ஏதோ மோந்து பாக்குது, டொமேட்டோ சாஸ் எடுத்து கையில போட்டு நக்குது. ஆனா கேள்வி என்ன சொல்லுதுன்னா, என் டொமேட்டோ சாஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகுது. ஏங்க யாருங்க இது டொமேட்டோ சாஸ் கையில போட்டு நக்கிட்டு இருக்கு, ஆனா மாட்டு கிளவி, ஒன்னா நம்பர் கிளவிங்க இது. சரி, ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எபிலிட்டி போட சொல்றானுங்க. ஏங்க ஆனா ஒரு ஒரு கடுப்பு என்னன்னா, எபிலிட்டியை வந்து ஆரம்பத்தில் காலி பண்ணி வச்சிடறானுங்க, ஃபோர்ஸ் பண்ணி காலி பண்ண வைக்கிறானுங்க. நான் அப்புறமா எனக்கு தேவையானது போது யூஸ் பண்ணலான்னு பார்த்தா உடாம மாட்டுறானுங்களே. இங்க பாருங்க, அங்கதான் கொஞ்சம் தும்பிட்டு இருக்கு. எப்போ எப்படி தும்புது போறாங்களா, முடியலடா சாமியே, இதெல்லாம் தும்புறத பார்த்தாலே வீட்டை விட்டு ஓடிடணும்னு இருக்கு. ஏன்னா அப்படியே மாடு மாதிரி தும்புதுங்க. சரி, ஓகே, ஏங்க இங்க பாத்தீங்களா புது அப்டேட்ல வந்து இப்போ ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஓ, ஒரு ஒரு ரூமுக்கும் பேர் குத்துறாங்க போல இருக்கு, பரவாயில்லையா, இதுவும் நல்லா இருக்கே. சரி, ஓகே, இப்ப நம்ம உள்ள போயிட்டு சில தேவையான பொருட்கள் எடுக்கலாம். என்னடா ஒன்றுத்தையும் காணோம், அங்கே இருக்குங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பர்ஸு, இது எடுத்துகிட்டு பவர் பேட்டரி எடுத்துக்கலாம். ஏன்னா பஞ்சு மூட்டைக்கு ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்ல, அதனால வந்து ஒரு பவர் பேட்டரி எடுத்தாச்சு. அதை இன்னைக்கு ஷாக் பண்ணியே சாவடிக்க போகிறோம். ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இது இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட்டுருவோம். ஏன்னா வந்து நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கட்டச்சேர் பண்ணி போட்டுற வேண்டியதான். தூக்கி போடு, ஒன்று போடுறா. Hey, what is this? What is happening? I really don't know. எங்க தூக்கி போட முடியலங்க, என்னால தூக்கி போடுறா. ஏங்க இருங்க, இப்போ ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ண மாட்டிப்பேன். ஓகே, தூக்கி போட்டாச்சு, சீக்கிரம் நெக்ஸ்ட் ஒன்று. ஏங்க நான் தூக்கி போடுற பட்டனுக்கு பதிலாக அழுத்துற பட்டன் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனால் பாவி, தூக்கி போடுற பட்டன் கீழே இருக்கு, இதை கூட நோட்டீஸ் பண்ணாமல் விட்டேன் நான். ஐயோ அம்மா, ஏங்க இங்கே தாங்க இருந்திருக்க அந்த கேள்வி, நான் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருக்கேன் பார்த்தீங்களா. ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. ஏங்க இப்போ வந்து பேட்டரி இங்கே இருக்கு, அந்த நிப்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை எங்கே தூக்கி போட்டால் அது எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஆடா பாவிங்களா, அதை வேறு எங்கே போடணும்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும், ஏன்னா அந்த நிப்பர்ஸ் வந்து தெரிஞ்சு பக் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நான் வந்து திரும்ப வரேன். ஓகேங்க, ஸோ திரும்ப வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தூக்கி போடாமல் அப்படியே வந்து மேலே வந்துட்டேன், ஏன்னா வந்து நம்மளுக்கு சேஃப்டி. ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம ஏங்க இங்கே பாருங்கன்னா டார்ச்சர் ரூம், நான் நிறைய வீடியோ சொன்னேன், அதாவது வந்து இதெல்லாம் டார்ச்சர் பொருள். ஸோ இதாச்சு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நம்பலை, பட் இப்போ கேம்லேயே போட்டாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டார்ச்சர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து பெயிண்ட் தேவைப்படுங்க. ஸோ ரெண்டு பெயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது மிஸ்ஸிட்டி ரூமு, என்ன கிங்காக காமிக்கிறாங்க, என்னடா இது கில்லர் பிலிம்னு சொன்னாங்க கிங்காக காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபோட்டோ ஓட்டி வச்சிருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு. சரி, இதுக்குள்ள போய் பார்க்கலாம். ஓ, இந்த இடமா, இது வந்து ஒர்க் ஷாப்பா, என்னடா சொல்கிறீங்க, மியூசியம் மாதிரி இருக்கு, ஒர்க் ஷாப்புன்றானுங்க. சரி, ஓகே, ஆ பெயிண்ட்டுங்க. ஸோ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பெயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இது இருக்கும், சன்பாத் எடுக்கிற இடம் இருக்கும், அங்கே போயிட்டு இந்த பஞ்சு மூட்டைக்கு வந்து ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஷாக் கொடுக்க போகிறோம். எப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பஞ்சு மூட்டையை வந்து ஜாலியாக சம்மர் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஓகேங்களா, அந்த ஃப்ரான்ஸ் கூட அந்த இவர் பண்ணி ஒரு கிழமை அந்த சொட அழுகு தலையன் ஸ்கேரி ஸ்டேஞ்சரு, அவன் தான் ஃப்ரான்ஸு, அவன் கூட சேர்ந்து ஜாலியாக வந்து சன்பாத் எடுக்கலான்னு பிளான் பண்ணு. சன்பாத்தா வேணாம் உனக்கு, கேவியா
இந்த வயசுல சன்பாத் ஓகே உனக்கு சன்பாத் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இதை தூக்கி போடுவீங்க இப்போ போட்டு தான் ஒன்று வழி இல்லைங்க டே பாத்துறா டே கரெக்டாக விழுந்துங்கடா பக்கைனாதீங்கடா ஓகேங்க ஸோ ரெண்டுமே கரெக்டாக போட்டாச்சு ஆனால் நீங்கள் இந்த கேம்லேயே பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க சில டைம்ஸ் இப்படி தூக்கி போடும்போது பக் ஆகிடும் அதை மட்டும் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்க சிலருக்கு இப்போ எங்கே இருக்குது அந்த பஞ்சு மூட்டையே மேலேயா கீழேயா இதுனா வியாபாரத்துக்கே போக மாட்டேங்குது பஞ்சு மூட்டை வியாபாரத்துக்கு சை வீட்டிலே தான் கிடக்குமா இது ஆளும் மண்டையம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல் சேருங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெட்டல் சேர் எடுத்து ஷாக் கொடுக்க போகிறோம் பஞ்சு இன்னைக்கு உன் பேக்கு பஞ்சரு ஓகே டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரை கொண்டு போயிட்டு இங்கே போய் ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருலாம் என்னடா அது ஆ இதுதான் இதுதான் ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ பெயிண்ட் அடிக்கணும் பிளாத்த ஓ ப்ளோமோ பட்டே பிளாத்த ஓ ப்ளோமோ பட்டே பிளாத்த ஓ ப்ளோமோ ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி பேட்டரி வச்சாச்சு அவ்வளோதாங்க இஸ்கோ பாப்ளோமே எஸ்கோ பார் சரி வா 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 பாப்ளோ எஸ்கோ பார் மாரி பீஜியை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் ஏன்னா பஞ்சு மூட்டைக்கு வந்து இப்போ எண்டு கார்டு போட வேண்டிய டைம் வந்துச்சு சரி சரி கேங்க சீக்கிரம் நான் அடிச்சு சொல்கிறேங்க இப்போ வந்து இதுக்கு பிரச்சனை வந்துருச்சவங்களாம் அந்த ஃப்ரான்ஸ் வருவான் இது வந்து அந்த ஃப்ரான்ஸை போட்டு அடிக்கும் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சிவனேன்னு இருந்திருப்பாங்க காலகட்டத்தில் கோவிலுக்கு போயிட்டு விநாயகான்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சிட்டு வந்திருப்பான் அவனை பூச்சி காதை போட்டு திருவான் நீங்களே பாருங்க ஏன்னா இதுக்கு அதே தானே வேலை ஓகே இங்கே பாருங்க இப்போ ஷாக் ஆயிடுச்சா ஃப்ரான்ஸ் உருவான மாட்டானோ ஆ வந்துட்டா பாருங்க தலைவா நீ யாரு தலைவா நீ இவன் வந்து மாட்டிக்கிட்டா பார்த்தீங்களா ஸோ முடியலை அவன் யார்ட்டா அப்படி இருக்கான் சரி சரியான காமெடியாக இருக்காங்க அவன் வந்து தாவலமாக இந்த பிரச்சனைக்கு வரான் வாட் இஸ் இஸ் ப்ராப்ளம் ஒய் இஸ் இ கமிங் வாட் இஸ் த ரீசன் இடியாட்டிக் ஓகேங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகலாம் ஸோ ப்ளோ ஹேர் அப் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஸோ இதுதான் பாட போகிறோம் மிஸ்ஸு டீ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து காய்கறிகள் ஓகேங்களா பெர்ரிஸ்னா இதுங்க ஃப்ரூட்ஸ் மாதிரி சொல்லிக்கலாம் அதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் அதில் வந்து வெடிகுண்டு போடுறா அப்படின்றாங்க ஓ பழத்துக்குள்ளே வெடிகுண்டு அப்படி அப்படி ஏங்க அந்த பழைய காலத்து ஃபிலிம்ஸ்லாம் வரும்ல எங்கே பாருங்கள் பழத்தை எடுத்து பார்க்குது வா வாட் அ நைஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேக்கெட்டில் போடுது சி பேஸ்கெட்டில் போடுது பழைய காலத்து ஃபிலிம்ஸில் வரும் தெரியுமாங்க அதான் சொல்லுவாங்க தெரியுமா பழத்தில் வெடிகுண்டு வச்சு கல்யாணத்தில் போய் வச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தில் காமிப்பாங்களே டிண்டின் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அது கல்யாணம் நடக்கும் போலீஸ் வருவான் சார் கல்யாணத்தை நிறுத்துங்க ஏன் அப்படின்னு கேட்டோன்னே சார் எவ்வளோ உங்கள் இதில் வெடிகுண்டு வச்சுருக்கான் அந்த பழத்தில் இருக்க வெடிகுண்டு அப்படின்னு சொன்னோடனே சிவகாமி நீ தானே வெடிகுண்டு வச்ச இல்லை ராமசாமி நான் வைக்கலை கல்யாணத்தை விட்டு வெளியே போய் சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி காலத்தில் வந்து இப்போ இந்த லெவல் உருவாக்கி வச்சுருக்கானுங்க ஏண்டாரி கொஞ்சம் நல்லா உருவாக்குங்களா இது பழத்தில் வெடிகுண்டு வைக்கிற அளவுக்கடா யோசிப்பீங்க சரி ஓகே பரவாயில்ல இந்த கேம் உருவாக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் பார்க்குறோம்னா இருப்பான் போல இருக்கு அதான் அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு இது எடுத்து வச்சிருக்கான் சரி ஓகே இப்போ வந்து ஒர்க் ஷாப்புக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் இது தேவைங்க ஸோ இப்போ ஓட்ட போகிறது நம்மளுக்கு ஒரு நீடில் தேவை அதுதான் இது ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நாட்டு கேவியே பை மூத்துது பாரு எப்படி வந்து மைந்து நீங்க குழந்தை பையன் வந்து பை மூத்துது பாரு அது ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ டேக் மீ டேக் மீ இஸ் ஓகே இஸ் ஓகே ஓகே இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களா டக்குன்னு போயிட்டு நம்ம வேலையை முடிப்போம் வருது வருது விலகு விலகு விட்டுச்சு வெளியே வருது 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 விலகு விலகு வருது வருது விலகு விலகு சிறு சீரம் எங்கே இருக்கு அந்த ரூமு இங்கே தாங்க ஸோ இங்கே போயிட்டு அப்படியே வந்து இப்போ இந்த இது எடுத்துக்க வேண்டிதான் அது இப்போ நான் வந்து ஐஸா என்னங்க ஐஸுன்னு பேர் வச்சுருக்கானுங்க ஏண்டா ஸ்க்ரூ ட்ரைவர் தானே இது அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் அது ஐஸுன்னு போட்டானுங்க ஆனால் நான் ஃபுல்லாக படிக்காமல் விட்டேன் ஓகே இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே போயிட்டு பள்ளத்தில் ஓட்டையை போட வேண்டிதான் ஏண்டி சிவகாமி உன் பள்ளத்தில் ஓட்டையை போட்டு வெடிகுண்டு வைக்கிறேன்டி கல்யாணமா பண்ற என்னங்க இது நம்மளும் நாடகத்தில் வர மாதிரி பேச விட்டானுங்களே டேய் நல்லா வருவீங்கடா நல்லா வருவீங்கடா சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவி எடுக்கணும் அது வந்து மோஸ்ட்டாக இங்கே தான் இருக்கும் நண்பர்களே ஸோ நீங்கள் இங்கே தேடிக்கோங்க நல்லா இது இங்கே இல்லை ஓ இங்கே இருக்குமா ஆ இங்கே தான் இங்கே தான் ஓகேங்களா ஸோ இந்த சாவி எதுக்குன்னா வந்து இந்த சாவியை சேர்த்து இப்போ நம்ம வந்து வெடிகுண்டு எடுக்க முடியும் ஓகேங்களா சரி இந்த சாவியை கொண்டு போயிட்டு மேலே ஏதோ ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பட் கரெக்டாக எந்த ரூம்னு தெரில தேடி பார்ப்போமே இப்போ என்ன இருக்கியா ஓகே லெட்ஸ் கோ கேவியே
நஞ்சங்க நஞ்ச அந்த மாதிரி பண்ணுவானுங்க சொல்லிட்டு கரெக்டாக நஞ்ச மாதிரி பண்ணிட்டானுங்க. சரி ஓடு ஓடு ஓடு, வருது வருது விலகு விலகு விட்டுச்சு வெளியே வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ள வந்தாச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஒரு பீரோ இருக்கோங்க, அதை இப்போ தேட வேண்டியதுதான். இங்கே ஒர்க் ஷாப்பில் பீரோ இருக்கா? இல்லை, இங்கே கண்டிப்பாக இருக்காது. பாத்ரூமில் இருக்கும், ஆனால் அது கிடையாது. இருங்க 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 இருங்க, கேவி இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நடை உடை பாவாடை. ஓகேங்களா, அதாவது வந்து கலையோட நடையை பார்க்கணும், அது எப்படி நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடை அது என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்புறமா பாவாடை, அது வந்து அதோட மூடு எப்படி, ஆங்கராக இருக்கா கோபமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து மூமெண்ட் கொடுக்கணும், இல்லைனா நம்ம அவுட் ஆகிடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து கேம் ஆடும்போது மூணு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. நடை உடை பாவாடை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்க்ரூடரை கொண்டு போயிட்டு பழத்தில் ஓட்டையை போட்டு வெடிகுண்டை உள்ளே வச்சு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். சிவகாமி கல்யாணத்துக்கு சீரம் சீரம் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கு கண்ணாடியில். ஐ ஆம் த பியூட்டிஃபுல் இன் த வேர்ல்ட், ஐ லுக் பியூட்டிஃபுல் இன் ஆல் த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கேவியே உனக்குலாம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு பத்துமான்னு கேட்குறேன். ட்ரெஸ்ஸு பத்துமா? ஒரே ட்ரெஸ்ஸை 10 வருஷமாக போட்டுட்டு ஐ லுக் பியூட்டிஃபுல் இன் ஆல் ட்ரெஸ்ஸா? இதுக்கு மூலம் ட்ரெஸ்ஸே பத்தாது, இதுவே வந்து கற்பனை பண்ணிக்குது பாருங்களேன். ஆளும் மண்டையும் சரி கைஸ், இல்லை டென்ஷன் ஆகிட்டேன், அதான் நாய் மாரி ஆகிட்டேன். சரி ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இந்த வெடிகுண்டு கொண்டு போயிட்டு மரத்தில் மாட்டிட வேண்டியதான். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது, ஆ இங்கே இருக்குது, சீரை மாற்றா? ஓகே மாட்டியாச்சு, இப்போ ஓட வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ரெண்டு லெவல் தான். ஓகேங்களா, ஸோ இந்த லெவலோட சேர்த்து இந்த ரெண்டு லெவல் தான் புது அப்டேட்டாக வந்திருக்கு. பட் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. போன அப்டேட்டை விட இது வந்து நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக அதை சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மூட்டை வந்து வருது. சரி, இப்போ பசியுது, பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சீரம்ப்பா, பழம் வந்து அழுகி போயிடும்ல, மரத்தில் எவ்வளோ நேரம் தொங்கிட்டு இருக்கோம், அப்புறம் கீழே வந்து அணில் கிணில் சாப்பிட்ற போது. ஓகே, இப்போ வந்து போயிட்டுருக்கு, மரத்துலேருந்து பழத்தை எடுத்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த மண்டைக்கு ஃப்ரெஷ்ஷாக வர கேட்குதா? அழிவு போன தக்காளி அழிவு போன வெங்காயம் கடையில் தான் கொடுங்கடா, அதுதான் செட் ஆகும் இதுக்கு. சரி ஓகே, இப்போ கிட்ட போயிடுச்சு, போயிட்டே இருக்கு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சீரம் போய் தொலைய, இவ்வளோ பொறுமையாக போகுது பாருங்களேன். ஏதோ இது வந்து மாதிரியே நடக்குதுங்க, காலில் வந்து பூச்சி ஏதோ ஃப்ராக்சர் ஆன மாதிரியே நடந்துட்டு போகுது. சரி ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பழத்தை எடுக்குது. ஐ லைக் த ஃப்ரூட் அப்படின்னு, லைக் த ஃப்ரூட்டா? இரு இரு இரு, சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. இப்போ வெடிகுண்டு இருக்குல்ல, வெடிக்க போகுது பாரு. ஓஹோ, திஸ் இஸ் வெரி டேஸ்டி. சாப்பிடி கேவியே, டேஸ்டி ஆ, சாப்பிட வேலை டேஸ்டி. உங்களால் ஃப்ரான்ஸ் அடி பண்ணி ஃப்ரான்ஸ் என் தலைவண்டா. ஓகே, ஃப்ரான்ஸ் அச்சா இதான் இனிமேல் நடக்கும் இதுக்குங்களா? ஏங்க அனிபி வேறு துரத்துதுங்க, பாவங்க கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் தக்காச்சு அது இப்போ ஆப்பிள் மண்டையில் விழுந்தது மட்டும் இல்லாமல் அனிபி வேறு துரத்துது. சரி ஓகேங்க, ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது வச்சு. ஐயோ வாயோட குளருது, லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பிடிக்கலன்னா வந்து ஏன் பிடிக்கல, ஒய் யூ டோன்ட் லைக் அப்படின்ற ரீசன் வந்து கமெண்ட் போடுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். மறக்காமல் வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கேம் போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.